வணக்கம், வெல்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது காலிஃப்ளவர் ப்ரேங்க. காலிஃப்ளவர் ப்ரே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நம்ம ஒரு முழு காலிஃப்ளவர் வாங்கியிருக்கேன். இப்போ காலிஃப்ளவர் சீசனுங்க, நல்ல நல்ல பூவை கிடைக்கி. மற்ற சீசன்கள் வந்து பூச்சியாக இருக்கும். இந்த மாதிரி இடத்துலலாம் பூச்சி இருக்க பூவை வாங்காதீங்க. உள்ளுக்க நிறைய பூச்சி இருக்கும், நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத பார்த்து வாங்குங்க. உள்ளுக்க பூச்சி அவ்வளோவா இருக்காது. இதை மூட வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு சின்ன சின்ன குட்டி குட்டி பீஸாட்டு கட் பண்ணி எடுத்துக்கணும். இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை நல்லா கொதிக்கிற வெண்ணியில் போட்டு நம்ம எடுக்கணுங்க. இப்போ அப்போ தான் இருக்க பூச்சி மருந்து எல்லாமே நமக்கு வந்து க்ளீன் ஆகும். வெண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு, இதில் ஆட் பண்ணிடலாம். இதுக்கு தேவையான பொருள் வந்து அரை டீஸ்பூன் மஞ்சள், ஒரு கைப்பிடி அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கொதிக்கிற வெண்ணி போட்டு ஒரு 10 நிமிஷம் வச்சுக்கோங்க. நல்லா உங்களுக்கு வந்து பூச்சியெல்லாம் செத்துடும். சேர்த்ததுக்கப்புறம் அப்புறம் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ரெண்டு மட்டும் பச்சை தண்ணி விட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் அதில் இருக்க பூச்சியெல்லாம் வரும் வெளியில். இப்போ அதை அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம வெண்ணிலேருந்து நம்ம எடுத்தாச்சு. ரெண்டு தண்ணி பச்சை தண்ணி விட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். நல்லா கழுவி எடுத்தாச்சுங்க. இப்போ கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கோம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. நல்ல ஃப்ரையாக இருக்கும். சாதத்துக்கு ரொம்ப நல்லாயிருக்குங்க. ரசம் வச்சு, சாம்பார் வச்சு, புளி குழம்புக்கு எல்லாத்துக்குமே இந்த காலிஃப்ளவர் ஃப்ரை நல்லாயிருக்கும். எண்ணெய் வதங்கிருச்சு, காலிஃப்ளவரையும் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கிண்டி கொடுத்துக்கோங்க. தேவையான பொருள் வந்து 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கலாம். நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம 1/2 டீஸ்பூன் வரமிளகா, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 2 பச்சை வடை பதிலையும் ப்ரே பண்ணிக்கோங்க. சிக்கன் 65 மசாலா இருந்தால் போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகா தூள் பதில் சிக்கன் 65 போடுங்க. சிக்கன் பொரிச்ச மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம தேங்காய் பூ, ஒரு 4 ஸ்பூன் தேங்காய் பூ ஆட் பண்ணிடலாம். செம டேஸ்டியாக இருக்குங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அக்னி சமையலுக்கு. லைக் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானியை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாண்டாங்க, அதில் இருக்க தண்ணியிலே நமக்கு வந்துடும். அடுப்பை வந்து மீடியம் ஸ்பீடில் வாங்கி சீக்கிரமாக வந்துடும். இப்படி மூடி மூடி கொடுங்க, சீக்கிரமாக நல்லா ஃப்ரை ஆகிடும். இப்போ நல்லா வெந்துருச்சு. கொஞ்சம் நம்ம ஃப்ரை பண்ணிவிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க, சூப்பரான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு. மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.